அச்சுறுத்தும் டெல்டா வைரஸ், இருவர் மரணம், உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. பிரான்சில் மீண்டும் தீவிரமாக பரவி வரும் கோவிட்டிலிருந்து திரிவடைந்த டெல்டா வைரஸ் காரணமாக மக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் புதிய டெல்டா வைரஸின் முதல் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருந்த 8 பேரில் இருவர் உயிரிழந்துள்ளனர். ஜர் மாவட்ட வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த 42 மற்றும் 60 வயதான இருவரே உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவை அறிவித்துள்ளது. குறித்த இருவரும் வைரஸ் தடுப்பூசி ஏற்றியிருக்கவில்லை, வேறு நோய்களாலும் பீடிக்கப்பட்டிருந்தார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இதேவேளை 2 தடுப்பூசிகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் முகக்கவசம் அணிவதை நிறுத்திவிடக்கூடாது என்று உலக சுகாதார அமைப்பு ஆலோசனை வழங்கியுள்ளது. டெல்டா வைரஸ் காரணமாக பல நாடுகளிலும் சுகாதார கட்டுப்பாடுகள் மீள நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2 தடவைகள் தடுப்பூசி ஏற்றியவர்கள் தாங்கள் தொற்றிலிருந்து முழு பாதுகாப்பு பெற்று விட்டனர் என உணர முடியாது. டெல்டா போன்ற தீர்வுகள் உலகெங்கும் தொடர்ந்து வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றன. எனவே தடுப்பூசி ஏற்றியவர்கள் முகக்கவசம் அணிவதை நிறுத்திவிட வேண்டாம். சுகாதார கட்டுப்பாடுகளையும் விடாமல் தொடர்ந்து கடைபிடிக்குமாறு உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. பிரான்சில் வெளிப்புறங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.